சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் பாலியல் மந்திரம் டிவி, சப்ஸ்கிரைப் அவர் ஆதவன் சித்தா டிவி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் ஆதவன் ஆயுஷ் பார்மா, ஷாப் நம்பர் 13, கேஜி ரெயின்போ ஆர்கேட், தியாகராயா ரோட், டி நகர், ஹோலி ஏஞ்சல்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அருகில், சென்னை 17, போன் 8608400035, 9094777667. வணக்கம் பாலியல் மந்திரம் டிவி நேயர்களே. நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். என்ன கேள்வி அப்படின்னா, டாக்டர், என்னுடைய பென்னிஸ் மேலே நிறைய வந்து நரம்பு நரம்பாக தெரியுது, அதே மாதிரி என்னுடைய பென்னிஸில் வந்து சதை ரொம்ப குறைவாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது, பென்சில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். நிறைய இளைஞர்களுக்கு ஒரு தவறான பழக்கம் இருக்குது அப்படின்றத நாம் நிறைய நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது கைப்பழக்கம். ஸோ கைப்பழக்கம் என்று சொல்லக்கூடிய மாஸ்டர் பேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எந்தவித பிரச்சனையும் கிடையாது. சில நேரங்களில் வந்து அளவு கடந்த கைப்பழக்கம் இருக்கிறப்போ வந்து சில நேரங்களில் வந்து ஆண் உறுப்பில், ஆண் குறியில் பல்வேறு விதமான சில சிக்கல்கள் உருவாகுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, வந்து நிறைய அடிக்கடி கைப்பழக்கம் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு வந்து அந்த ஆண் உறுப்பில் வந்து நரம்புகள் வந்து அதிகமாக தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த பிணையில் வந்து பார்த்தோன்னா பிஎம்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பிஎம்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, வந்து பினைல் மாண்டார்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்குது, டிஃபெக்ட்னு சொல்லுவோம். பினைல் மாண்டார் டிஃபெக்ட், பினைல் மாண்டார்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து திடீர்னு வந்து ரத்தம் வந்து உறையக்கூடிய தன்மை, த்ராம்போசிஸ் ஆகக்கூடிய தன்மை வந்து ஆண் உறுப்பில் அதிகமாக உருவாகும். அது யாருக்கு உருவாகுது அப்படின்னு வந்து பார்க்குறப்ப, அதிகமாக வந்து மாஸ்டர் பேஷனில் அடிக்ஷனாக மாறக்கூடிய ஆண்களுக்கு, ரெகுலராக தொடர்ந்து ஒரே நாளில் ரெண்டு முறை, மூணு முறை, அஞ்சு முறை இழு இழுன்னு இழுக்கக்கூடிய ஆண்களுக்கு, சும்மா அதை ஏதோ ரப்பர் மாதிரி நினச்சிக்கிட்டு பிடிச்சி அப்படியே இழுத்து எரியக்கூடிய ஆண்களுக்கு கண்டிப்பாக அந்த நோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதாவது ஆண் உறுப்பில் பிளட் வந்து கிளாட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பிஎம்டின்னு சொல்லக்கூடிய பினைல் மாண்டார்ஸ் டிசீஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இளைஞர்களே, நான் வந்து நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் கிட்டத்தட்ட ஒரு லெசன் மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கிறேன். ஸோ வந்து ஆண்களுக்கு இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவை, ஒரு கட்டாயம் என்பது ஆண்மை. இந்த ஆண்மையை வந்து எப்படி நீங்கள் தக்க வைக்கணும் அப்படின்றத நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியை பார்த்து நான் சொல்லக்கூடிய உணவுகள், நான் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் எல்லாவற்றையுமே எனது தம்பிகள் கேட்டு அவங்களுடைய தம்பிகளை பாதுகாக்கணும் அப்படின்றது தான் இந்த அண்ணனோட நோக்கம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம ஜோசப்பு, நம்ம டைரக்டரே வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படியாவது நம்ம தம்பிங்களை பாதுகாத்துறணும் டாக்டர் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். ஸோ அதனால் அங்கேருந்து எதிர இருந்து சொல்கிறார் ஜோசப், தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் தம்பிகளை பற்றி பேசிகிட்ருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, வந்து இந்த பிணையில் வந்து ஆணுறுப்பை வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மையை ஒவ்வொரு ஆண்மகனும் வந்து கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பாதுகாக்கணும். ஸோ கண்டதே காட்சி, கொண்டதே கோலம்னு சொல்லி உருவி உருவி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஆணுறுப்பில் வந்து அந்த ரத்தம் வந்து அப்படியே கிளாட் ஆகுது. சில நேரங்களில் ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்லேயே வந்து சில நேரத்தில் ரத்த கசிவு உண்டாகுது அப்படின்னா அது நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். சில நேரங்களில் ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆணுறுப்பில் வந்து ரத்தக்கட்டு அந்த மாதிரிலாம் அடிக்கடி உருவாகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன் ஃபியூச்சரில் அது வந்து ஆணுறுப்பில் கேன்சராக கூட மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, எதிர்காலம் என்பது நமது கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் தன்கையே தனக்குதவியாக தம்பிகளை நீங்கள் வருட வேண்டாம், நீவ வேண்டாம், ஃப்ரீயாக விட்டுருங்க, கீழே குனியாதீங்க, மேலே ரெண்டு கையும் தூக்கிடுங்க, சரியா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, வந்து இந்த பிளட் கிளாட் வந்து அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆண் உறுப்பில் நரம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா, இந்த பிளட் கிளாட் லெவல் வந்து அதிகமாக இருந்து அதன் அடிப்படையில் வந்து ஒரு மாஸ்டர் பேஷன் பண்ணாலோ, கைப்பழக்கம் பண்ணாலே ஆண் உறுப்பு வலிக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு பெண்ணோட வந்து செக்ஸில் ஈடுபட்டு அந்த ஈடுபாடு அடிப்படையில் வந்து ஆண் உறுப்பில் வலி வரக்கூடிய, வேதனை வரக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, அது வந்து சிம்டமாக கூட இருக்கலாம். ஒரு ஆணுக்கு வந்து செக்ஸ் பண்ணுறப்பையோ கைப்பழக்கம் பண்ணுறப்பையோ ஆணுறுப்பில் வலியோ வேதனையோ
கடுப்போ நமைச்சலோ எதுவுமே வரக்கூடாது. சரியா? அப்படி வந்துச்சு அப்படின்னா நீ வந்து ஓவர் டைம் வேலை பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். திடீர்னு தூங்கிட்டு இருப்பான், 3 மணிக்கு அலாரம் வச்சா ஆணும் இருப்பாங்க. நசுக்கிற பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, சொல்கிறான் டாக்டர் நல்லா அலாரம் வச்சே வந்து கையடிப்பேன் டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. மறுபடியும் 5 மணிக்கு ஒரு அலாரத்தை வச்சு மறுபடியும் பிதுக்கிறவங்கலாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கான். ஆமாம், ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டு ஆஃபீஸ்லேயே பாத்ரூமில் வந்து கையடிக்கிற பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறான். ஸோ அதெல்லாம் நிறைய சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வந்து ஃபாரினில் போய் வேலைக்கு போயிட்டு லீவ் போட்டு கை பழக்கம் பண்ணுறவங்களாம் இருக்கான். எனக்கு நிறைய மெயில் வந்திருக்கு, டாக்டர் நான் சிங்கப்பூரில் வேலை செய்கிறேன், என்னால் உணர்ச்சி அடக்க முடியல, இன்றைக்கி லீவ் போட்டு கை பழக்கம் பண்ணேன், ஏதாவது தப்பா அப்படின்னு சொல்லலாம். தப்பெல்லாம் இல்லைப்பா, ஒரு நாள் சம்பளம் பிடிப்பான், அவ்வளோதான், லாஸ் ஆஃப் பே. அப்புறம் இல்லை இம்பார்ட்டன்ஸையும் சேர்ந்து வந்துடும். சரியா? ஸோ அதனால் வந்து கைப்பழக்கத்தை அளவோடு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த வெயின் வந்து தெரியக்கூடிய ஆட்களுக்கு வந்து வலி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். சப்போஸ் வலி இருக்குது, கைப்பழக்கம் பண்ணுறப்போ வலி இருக்குது, தன் மனைவியோடு சேர்றப்போ வலி இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வலி என்ன அப்படின்னா, முதல்ல வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு 10 நாள்லேருந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கூட வந்து நீங்கள் வந்து கைப்பழக்கத்தை வந்து முழுமையாக நிறுத்தணும். அல்லது கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனைவியோடு சேரக்கூடிய தாம்பத்திய சேர்க்கையை முதல்ல ஒரு 2 மாதங்களுக்கு முழுமையாக நிறுத்தி வச்சுட்டு அது வந்து சரியாகணும். அந்த த்ராம்போசிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ரத்த கசிவு இருக்கலாம், சில நேரங்களில் வந்து இந்த வெயின் பல்ஜுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். அப்போ அதுக்கு ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா அந்த ஆணுறுப்பை மறந்துடுறது, 1 மாதமோ 2 மாதமோ முழுக்க மறந்துட்டு நல்ல ஹீல் பண்ணக்கூடிய சில உணவுகளை சாப்பிடணும். அதாவது ரணம் மாற்றக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய உணவுகள் இருக்குது. குறிப்பாக நாம் சொல்கிறோம், நீர் சத்து காய்கறிகள், பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய், வெண்டைக்காய், வெந்தயக்கீரை, முளைக்கீரை, பார்லி அரிசி கஞ்சி, திராட்சை, இது எல்லாமே வந்து நல்ல அந்த உள்ளே இருக்கக்கூடிய ரணத்தை வந்து ஆற்றக்கூடிய தன்மை உள்ள அற்புதமான உணவுகள். ஸோ அந்த நம்ம உணவுகளில் வந்து நிறைய பிராணசக்தி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை விடாமல் நாம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வர்றோம் அப்படின்னா ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ரணம், ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய அந்த வேதனை எல்லாமே முழுக்க சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா முதல்ல ஸ்மோக்கை நிறுத்தணும். போதை பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதையும் முழுமையாக வந்து நிறுத்தணும். நைட்டு வந்து பப்புக்கு போகிறீங்க, டிஸ்கோதே ஆடுறீங்கன்னா அதெல்லாம் முதல்ல ஆட்டத்தை நிறுத்தணும். அந்த ஆட்டத்தை நிறுத்தினீங்கன்னா தான் உங்கள் தம்பி ஆட ஆரம்பிப்பான், இல்லைன்னா தம்பி ஓடிடுவான். சில நேரங்களில் வந்து கடல் உள்வாங்குற மாதிரி உள்வாங்கக்கூடிய தன்மையெல்லாம் சில நேரங்களில் வந்துடும். ஆக வந்து கவனமாக இருக்கணும் தம்பிகளே, நல்ல உணவுகளை எடுங்க. ஸோ அதனால தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் நாம் அடிக்கடி சொல்லுவோம், திராட்சை, அதாவது திராட்சை பழத்தை விதையோடு அரைச்சி சாப்பிடக்கூடிய ஆண்களுக்கு ஆணுறுப்பில் எந்த பங்கமும் வராது. அதே போல் பார்லி அரிசி கஞ்சியை விடாமல் தொடர்ந்து சாப்பிடக்கூடிய ஆண்களுக்கு விதைகள் சார்ந்த பிரச்சனை வராது, ஆணுறுப்பு சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது. ஒரு சிலருக்கெலாம் வந்து இந்த பிரச்சனை நரம்பு அதிகமாக தெரியக்கூடிய ஆண்களுக்கு ஆணுறுப்பே டபுள் கலரில் வந்துடும். எப்படி வந்து சைனா ஃபோனில் 2 சிம் கார்டு போடுற மாதிரி, அது மாதிரி வந்து இவனுக்கு டூயல் கலரில் ஆணுறுப்பு வந்துடும். அடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கருப்பாக இருக்கும், மேலே கொஞ்சம் நல்லா வெளுத்து போயிருக்கும், இன்னும் சில இடங்களில் ரத்தம் கட்டி போன மாதிரியெல்லாம் ஆணுறுப்பு இருக்கும். ஆமாம், ஸோ வந்து எத்தனையோ முறை பிதுக்கிறீங்க, எந்த ஆராய்ச்சியும் சேர்த்து பண்ணிடுங்க. சரியா? ஸோ அப்போ என்னென்னா அந்த மாதிரி டூயல் கலர்லாம் இருந்ததுன்னா வந்து சில நேரங்களில் வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பு. இந்த த்ராம்போசிஸ்ன்னு சொல்கிறது ஆணுறுப்பில் வந்து ரத்தம் கட்டுறது, அது மாதிரி உடலில் வேறு சில இடங்களில் வந்து ரத்தம் வந்து கிளாட் ஆகிறது, பிளட் கிளாட் வர்றது, இது எல்லாமே இதயம் சார்ந்த நோய்களோட அறிகுறியாகவும் சில நேரங்களில் இருக்கும். எப்போவுமே ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆண்மகனுக்கு இதயம் நல்ல வலுவாக இருந்தது, இதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவனால் வந்து 100% ஆண்மகனாக இருக்க முடியும், நல்ல அபாரமான ஆண்மையோட அபாரமான தாம்பத்தியத்தை அனுபவிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். ஸோ அப்போ வந்து நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து நல்ல இயற்கை உணவுகள், காய்கறிகள், கீரைகள், பருப்புகள், கிழங்குகள், பிராணசக்தி அதிகரிக்கக்கூடிய உணவுகள், இது எல்லாத்தையும் நீங்கள் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆணுறுப்பில் எந்த பிரச்சனையும் வராது. ஆணுறுப்பில் நரம்புகள் தெரிஞ்சு
வலி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண் உறுப்பில் நரம்புகள் தெரிஞ்சு கைப்பழக்கம் பண்ணுறப்போ வலி வேதனை இருந்தாலோ அல்லது தாம்பத்தியம் பண்ணுறப்போ வலி வேதனை இருந்தாலோ கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம், உடனே கவனியுங்கள் என்பதே இன்றைய பாலியல் மந்திரம் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து. நன்றி. லாங் டிரைவ் கேப்சியூல், நீண்ட நேர தாம்பத்தியம் பெற மூலிகை மந்திரம். பலமான உயிரணுக்களால் நலமான குழந்தை பெற காமாஃபிட் கேப்சியூல், உணர்வுகளை தட்டி எழுப்பி உச்சம் பெற காமஜீவி கேப்சியூல், இரவுகள் தோறும் உறவுகள் தொடர சிலஜீத் கேப்சியூல், உடல் வலிமை ஆண்மை உண்டாக அமுக்காரா டிஎஸ் கேப்சியூல், நாள்தோறும் புத்துணர்ச்சி குதிரை பலம் உண்டாக கவுன் 60 பிளஸ் சூரணம், உயிரணுக்கள் ஆயிரமாய் பெருக கவுன் 60 பிளஸ் டிஎஸ் கேப்சியூல், உயிரணுக்கள் ஊமையாய் உற்பத்தியாக நீங்களும் குழந்தை பெற புருஷரத்தன தைலம், பரவசமூட்டும் பாலூக்கி வெளிப்பிரயோக தைலம், ஃபயர் எக்ஸ்ட்ரா தைலம், கிளர்ச்சியூட்டும் மூலிகை பாலூக்கி தைலம், பவர்மைண்ட் கேப்சியூல், மன உறுதி அற்புத நினைவாற்றல் பெற எம்ஸ்பர் கேப்சியூல், பெண்களின் கருமூட்டை வளர்ச்சிக்கான மூலிகை கலவை, கைனகர் கேப்சியூல், முறையற்ற மாதவிடாயை முறைப்படுத்தும் மூலிகை ரௌஷிதம், கைனசோல் சிரப், கர்ப்பப்பை பலம் பெற பெண்களுக்கான ஆயுர்வேத மருந்து. ஆதவன் சித்தாஷ்ரம் பிரைவேட் லிமிடெட், எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஆதவன் வர்மாலயா, நம்பர் 1/27 கிரவுண்ட் ஃப்ளோர், சிட்டி 1 டவர், திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், கோயம்பேடு, சென்னை 600107, நியர்பை SRS டிராவல்ஸ், போன் 044-4859-3187, 81-2467-6667, 81-2497-6667. For appointment, ஆதவன் ஆயுஷ் பார்மசி, வடபழனி, போன் 044-236-50667, 81-2437-6667. டாக்டர் அருண் சின்னையா கேம்ப், காண்டாக்ட் நம்பர் 8608400035. For online consultation, India and overseas, 81-2407-6667, 81-241-7667, 81-2467-6667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்கும் இடம், ஆதவன் வர்மாலயா, கோயம்பேடு, போன் 044-4859-3187, 81-2467-6667, 81-2497-6667. ஆதவன் ஆயுஷ் பார்மசி, வடபழனி, போன் 044-2365-0667, 81-2437-6667. ஆதவன் சித்தா டாட் கிளினிக், கே கே நகர், போன் 044-2722-8599-9094-77667-8608-4000-35. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும். கிளைகள் கரூர், பாண்டிச்சேரி, மதுரை, சேலம், திருச்சி.